வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். சார், வணக்கம். இந்திரகுமார், மோடி வந்து முந்தானேத்து தெலுங்கானால பேசும்பொழுது எதிர்கட்சி எல்லா பேரும் காங்கிரஸ் எல்லாம் வந்து கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும்னு சொல்றாங்க. கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் ஏன் எடுக்கிறேன்னு கேட்டா, அவங்கவுங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொடுக்க போறதா சொல்றாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி இந்து சமுதாயத்திடம் இந்து கோயில்களை கொடுத்து விடுங்கள். தமிழ்நாட்டுல இந்து கோயில்களை அரசாங்கம் கபலீகரம் பண்ணது, காங்கிரஸ் வந்து அதை வாங்கி திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு திமுகவை பத்தி அங்க பேசுறாரு. இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னா, மத்திய பிரதேசம் போயும் திமுக பத்தி பேசினாரு, அந்தமான்லயும் திமுக பத்தி பேசி இருக்கிறாரு, மாநில தேர்தல் எல்லா இடத்துலயும் திமுக பத்தி பிரதமர் மோடி ஏன் பேசுறாரு சார்? அதாவது அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியா கூட்டணியோட அச்சாணி வந்து திமுக தான், எனவே திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். இது வந்து அவர் தொடர்ந்து அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. நான் சில உங்களுக்கு சில புள்ளி விவரங்களை எடுத்து வச்சிருக்கேங்க. அதாவது நம்ம இந்து அறநிலையத்துறை, இந்த இந்து அறநிலையத்துறை வந்து எப்போ வந்து நம்ம கோவில்களை வந்து அரசு கண்ட்ரோலுக்கு கீழே எப்போ கொண்டு வந்தோம், மதராஸ் ப்ராவின்ஸ், அதாவது நமது ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம். இந்த ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம் 1956 வரைக்கும் இருக்கு. 1955 ஆந்திரா பிரிஞ்சு போகுது, 1956 மொழிவாரி மாநில பிரிப்பு வருது, சுதந்திரம் ஆகி சுதந்திரம் 1947. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 வருஷம் நம்ம எல்லாரும் ஒரே பேனர் தான், அதாவது ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாநிலம் மதராஸ் ப்ராவின்ஸ். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் தான், மதராஸ் மாநிலம், மதராஸ் மாகாணம்னு அதை சொல்லுவோம். அதாவது என்னோட 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு வச்சுக்கங்களேன், 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதுதான் நிலவரம். அப்போ மொழிவாரி மாநிலம் பிரிச்ச பிறகு நம்ம அப்பவும் மெட்ராஸ் ஸ்டேட் தான், ஆனா எஞ்சிய பகுதி, ஆந்திரா தனியா பிரிச்சு கேரளா தனியா பிரிச்சு நம்ம எஞ்சிய பகுதியா இருந்தோம். அந்த பேரை நம்ம அப்படியே ரீடைன் பண்ணிட்டோம். அரசால் கோவில்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட வரலாறு என்ன, 1927 நீதி கட்சி வந்து மெட்ராஸ் இந்து சமய அறநிலைய சட்டம் 1927 இதான் முதல் ஆக்ட். அதுக்கு பிறகு 1950 அதாவது நம்மள கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு, அப்போ இந்தியன் லா கமிஷன், இந்திய சட்ட ஆணையம், அது வந்து கோவில்களோட நிதி மற்றும் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று அது கேட்டுக்கொள்கிறது. மோடி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு மட்டும் இந்து கோயில்களை வந்து நிர்வாகத்தை எடுத்துக்குது, இந்து கோயில்களை சுரண்டுகிறது என்கிற ரீதியில் அவர் சொல்றாரு. ஆனா ஒரு ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலத்திலிருந்தே இந்த சட்டம் இருக்கு. 50 இந்தியன் லா கமிஷன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது எல்லா ஸ்டேட்டையும், எல்லா ஸ்டேட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ண பிறகு அப்போ வந்து இந்து சமய அறநிலைய அறக்கட்டளை சட்டம் TNHR அண்ட் CE அது இயற்றப்படுது. இயற்றப்படும் போது மகாராஷ்டிரா அதில் அதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றுது, கேரளா அதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றுது, ஒன்றுபட்ட ஆந்திரா அதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றுது. பல மாநிலங்கள் இந்த சட்ட இதே மாதிரியான சட்டங்களை வந்து இயற்றும் போது சிலர் வந்து இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. 1954 வந்து இது பற்றிய வழக்கு வந்து முடிவுக்கு வருது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டங்கள்ல ஒரு சில பகுதிகள் வந்து சரியான பகுதிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டு மீதி பகுதியை அப்படியே ஒத்துக்குது. இன்றைய தேதி வரைக்கும் நம்ம நிர்வாகம் வந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி, உச்சநீதிமன்ற திருத்தி கொடுத்த சட்டத்தின்படி தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். இது ஏதோ வந்து ஒரு, அதாவது நான் சொல்றது காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து திமுக ஆட்சிக்கு மட்டுமேயான ஒரு விஷயம் இது கிடையாது. அதுக்கு பிறகு வந்து சிபி ராமசாமி ஐயர் கமிஷன் இருக்கு. சிபி ராமசாமி ஐயர் கமிஷன் வந்து 1960 அதுல வந்து பொது சமய நன்கொடைகள் இது இந்த, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளோட உயில் இருக்கும். இப்போ நீங்க இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தீங்கனாலே வந்துங்க ஒரு உயில் விவகாரங்களை கவனிப்பதற்குன்னு தனித்துறை இருக்குங்க. அந்த அந்த துறையில பல நேரங்களில் என்ன ஆகுனாங்க, சில உதவிகள் தேவைப்படும், அது கோர்ட் மூலமா நம்ம செய்ய முடியாது, அதுக்கு தனியான ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து அங்கே போய் ஏஜி ஓட்டின்னு அந்த அமைப்புக்கு பேருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரல் ஒரு தனி நீதிபதி. அதுக்கு இப்ப உதாரணமா ஒரு கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுது, ஒருத்தர் வந்து மனு கொடுக்கிறாரு கோர்ட்ல, கோர்ட்ல மனு கொடுக்கலாங்க. அப்போ என்ன பண்றதுன்னா, அந்த அங்க போவோம், அந்த ஆபீஸுக்கு போவோம். அந்த ஆபீஸுக்கு போய் நான் கண்ணதாசன், நம்ம இப்போ இதுல மனித உரிமைகள் ஆணையர் இருக்காரு கண்ணதாசன், அவரு நாளெல்லாம் இதுல ரொம்ப ஆர்வம் எடுத்து செஞ்சோம். அங்க போனா பல பேர் வந்து உயிரில எழுதி வச்சிருப்பாங்க, அதாவது என்னோட உயிரிலிருந்து இந்த பகுதியை இந்த நற்பணிக்கு செலவு செய்யணும்னு.
அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு வந்து உயர் நீதிமன்றத்தில் அவர்கிட்ட கேட்டு எந்த வகையில் இருக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்டு வாங்கி கொடுப்போம். இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், இந்த பொது நன்கொடைகளை வந்து முறைப்படுத்துவதுதான் சிபி ராமசாமி ஐயரோட கமிஷன். அது சமய நன்கொடைகளையும் சேர்த்தது, மத ரீதியான நன்கொடைகளையும் சேர்த்தது. இது ஏதோ ஒரு சுரண்டலோ இல்ல எதுவுமே கிடையாது. இதுல இன்னும் சொல்ல போனா வந்துங்க, இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டுலதான் வந்து அறநிலையத்துறை வந்து ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஆட்சியில ரொம்ப ரொம்ப சிறப்பா இயங்குது. திரு சேகர்பாபு அவர்களும் ஒரு முக்கிய காரணம். அது போல வந்து இப்போ அன்னைக்கே வந்து ஓடாத திருவாரூர் தேர் ஓட வச்சது வந்து கலைஞர் தான். அதே மாதிரி ஜெயலலிதா காலத்துல வந்து திருக்கோயில்கள் அன்னதானம், திருக்கோயில் அன்னதானத்துல தான் அவங்க ரொம்ப சிறப்பா செயல்படுத்தினாங்க. அதே மாதிரி யானை பராமரிப்பு முகாம்கள், இதெல்லாம் ஜெயலலிதா காலத்து சிறப்புகள். இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இதை என்னால சொல்ல முடியுங்க. ஆனா நரேந்திர மோடி பிரதமர் வந்து இதெல்லாம் மறந்துடுறாரு, அந்த வரலாறு தெரியல. இது எல்லாமே உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடக்கிற விஷயம்னு தெரியல. மத்திய அரசாங்கமே பல கமிஷன்களை இதுக்கு நியமிச்சிருக்குங்கிறது அவருக்கு தெரியல. இந்த எல்லா குழப்பங்களுக்கும் நடுவுல தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல ADMK பத்தி ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் சார். எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில ஒரு அணி உருவாவதா தகவல் சொல்லப்படுது. அதை நிரூபிக்கிற வகையில கொங்கு பகுதிக்கு நிர்மலா சீதாராமன் போறாங்க, அவங்க ஒரு ஒன்றிய அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக போறாங்க, கிரெடிட் அவுட்ரீச் போறாங்க. போன இடத்துல பொள்ளாச்சி ஜெயராமன்ல இருந்து பல பேர் வந்து மேடையை பகிர்ந்துக்கிறது ஓகே, ஆனா அதற்கு முன்னாடியே மலர் கொத்து கொடுத்து தனியா சந்தித்து பேசிட்டு வர்றாங்க. இது பலத்த சர்ச்சை ஏற்படுத்துது தொடர்ந்து கொங்கு பகுதியில. வேலுமணி வேற தன்னை நிரூபிக்கிறதுக்காக என்றென்றும் அதிமுக காரங்க சைக்கிள்ல போற பணத்தை எல்லாம் போட்டு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள வேலுமணி தொடர்பா எதுவும் பேச்சு இருக்குதா, என்ன போயிட்டு இருக்கு சார்? இது ஒரு சந்தேகத்தை தான் கிளப்புது. என்னன்னா, இவ்வளவு தூரம் சர்ச்சை முற்றி போயிருக்கு, உறவு முடிந்து விட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்றாரு. அந்த சூழ்நிலையில் வந்து தென்னை விவசாயிகள் கோரிக்கை என்பதெல்லாம் உண்மைதான். தென்னை விவசாயிகள்லாம் ரொம்ப கண்ணீரும் கம்மலையுமா தான் இருக்காங்க. அது அங்க கொங்கு பகுதி இல்லை, எங்க பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்களும் தேங்காய் விலை 8 ரூபா தான். ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கு. ஒரு தென்னை விவசாயமே நலிஞ்சிருச்சுங்க. மனுதெல்லாம் கொடுக்க வேண்டியது. ஆனா 6 மாசத்துக்கு முந்தையே கொடுத்த மனுவுக்கே ஒன்றும் பெரிய நடவடிக்கை வந்த மாதிரி தெரியல. கோப்ரா கொள்முதல் மட்டும் உயர்த்தி கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம். அந்த மனுவுக்கு பதிலாக வந்து கோப்ரா கொள்முதல் நிறுத்தி வச்சிருந்தாங்க, அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எதுவும் செய்யலை. ஸோ இவ்வளவு சர்ச்சையான சூழ்நிலையில நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்துருக்க வேண்டாம், அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அரசியல்ல எப்பவுமே ஐயம் ஒண்ணு, ஐயப்பாடு ஒண்ணு, ரெண்டு வந்துருங்க. ஐயங்கிறது சந்தேகம், ஐயப்பாடுங்கிறது சந்தேகத்தின் விளைவாக ஏற்படுகிற கெடுதலான சூழ்நிலை. இப்ப கேள்வி எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் ஐயப்பாடா மாறிடும். அப்போ இதை தவிர்த்திருக்கணும், தவிர்க்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அனுமதியோடு நாங்க போனோம்ன்றாங்க. அதை இபிஎஸ்ஓ அதை ஆமான்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தே ஏதோ ஒரு வகையில ஒரு காயின் நகர்த்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுவது இயல்புதான். ஆனாலும் என் பார்வையில் வந்து அப்படியான ஒரு பெரிய ஒரு போர்க்கொடியை வந்து இவர்கள் தூக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், இங்க தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதாவுக்கான பெரிய ஆதரவு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் பெற முடியாது. கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட்டணி கட்சிகள், சாதாரண கூட்டணி கட்சிகளே எடுத்துக்கலாம், வாசனே இருக்காரு, இல்லை வந்து கிருஷ்ணாமி இருக்காரு, இவங்க அண்ணாதிமுக ஓட்டு இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? பாமகவுக்கு நீங்க 5-6 தொகுதி கொடுக்கறதா வச்சுக்கோங்க, அண்ணாதிமுக ஓட்டு இல்லாமல் பாமக எப்படி, பிஜேபி ஓட்டை மட்டும் நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? பிஜேபிக்கு சில இடங்கள்ல ஆதரவு இருக்கு, ஆனால் அதுல பிஜேபி தானே நிற்கும். பிற கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களா? இப்போ நார்வேல விட்டு கொடுப்பாங்களா? அப்போ அந்த இடம் வந்து உண்மையிலே அவங்க தமிழ்நாடு பூரா சீரான வளர்ச்சி இல்லை. சில பகுதிகளில் கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க, அதெல்லாம் இல்லைன்னா நம்ம மறுக்கவே முடியாது. அண்ணாமலையும் அதற்கு ஒரு காரணங்கிறதே நம்ம மறுக்க முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள், அதிமுக இல்லாத பாரதிய ஜனதா கூட்டணியை கொஞ்சம் தேர்தல் வெற்றி கிடைக்குமாங்கிற ஐயத்தோடு தான் இருக்காங்க. இதே நிலைமையில் தானே வேலுமணி இருப்பாரு. வேலுமணி எவ்வளவுதான் செல்வாக்காக இருந்தாலும் அவர் வந்து நாளைக்கு வந்து 2026 தேர்தலில் அவரு தனித்து போ, இப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அவர் அதிமுகவில் புரட்சி ஏற்படுத்திட்டாருன்னு வைப்போம், அவர் ஷிண்டே ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஷிண்டே எப்படி ஜெயிக்க முடியும்? மகாராஷ்டிராவில் ஷிண்டே ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் எப்படி ஜெயிச்சிருவாரு? வேலுமணியே நாளைக்கு 2026 அவர் எம்எல்ஏ ஆகணுங்களா? அவர் எம்பி ஆக போகிறது, எம்எல்ஏ ஆகணுங்களா? அப்போ அதிமுகவை பிளவுபடுத்தி விட்டு வெளியில் வந்த பிறகு அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த கணக்கு அவருக்குமே தெரியும்ல. எனவே இது எல்லாமே வந்து ஒரு வகையான ஐயப்பாடுகளை கிளப்புகிறது, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த பைட்டிங் த புல்லட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இறுதி முடிவு,
அதை வந்து இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள் என்றால், இந்த டஸ்ட் செட்டில் ஆகட்டும்னு காத்திருப்பாங்க. பிஜேபியை தேவையில்லாமல் சீண்டிட வேண்டாம், அது நமக்கே ஆபத்துங்கிற பயம் இருக்கும். அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த வரிசையா அக்டோபர் 1st நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா ரெய்டு தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஜெயத்ரட்சன் ரெய்டு, வரிசையா கைதுகள், நியூஸ் கிளிக் ஆபீஸோட ரெய்டு. இன்னும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் பலமுறை கண்டிக்குது. நேத்து கூட இடிக்கு அகேன்ஸ்டான ஒரு மாபெரும் தீர்ப்பு மிந்தானால வந்திருக்கு. நீங்க வந்து எப்படி அது அரஸ்டோட காரணங்களை சொல்லாம எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இதைத்தானங்க நம்ம செந்தில் பாலாஜி மேட்டர்ல கேட்டோம். செந்தில் பாலாஜி ஊழல் செய்தவரா இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னோட பழைய வீடியோக்களை எல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே கொடுத்துருக்கேன். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லணுமா வேண்டாமாங்கிறதான கேள்வியே. அப்ப கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லலைனாலே அது இல்லீகல் அரெஸ்ட். அதானே செந்தில் பாலாஜி தரப்புல போட்ட ஆட்கொணர்வு மனுவோட சாராம்சம், என்ஆர் இளங்கோட வாதத்தோட சாராம்சமே அதுதானே. இப்ப இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லுது. ஆக ஒட்டுமொத்தத்துல அவரவர்களுக்கு சில அச்சங்கள் இருக்கின்றன. காரணம் அவரவர் அலமாரியில் இருக்கிற 1000 எலும்பு கூடுகள். ஆனாலும் அந்த இறுதி முடிவு திமுக அண்ணா திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலை தாண்டி இவர்கள் வந்து வருவார்களாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து ரொம்ப 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 பரபரப்பாக இருக்கிறது. காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் ஒரு பக்கம், திமுக குறித்தான தேசிய அளவிலான விவாதம் ஒரு பக்கம், அதிமுகவின் விலகல், மற்ற கட்சிகளினுடைய மௌனம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த களம். தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரக்காலம் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.